நண்பர்களே, தலை தோனிக்கும் ஹிட்மேன் ரோஹித் சர்மாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன்ஷிப்பில் வந்து நிறையா ஒற்றுமைகள் வந்து காணப்படுது. 2018 வந்து சிஎஸ்கே ரீஎன்ட்ரி கொடுத்தப்போ வந்து வயதான வீரர்கள் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க. அதே மாதிரி 2019 கூட அந்த குற்றச்சாட்டு வந்து இருந்துச்சு. அதற்கு வந்து தோனி சொன்ன பதில் என்ன அப்படின்னா, அனுபவம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசு, இளம் வீரர்களை எடுக்கிறத விட வயதான வீரர்களுக்கு வந்து அனுபவம் அதிகமாக இருக்கும், அந்த அனுபவம் வந்து கண்டிப்பாக ஆடுகளத்தில் வந்து கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சூப்பராக ஒரு போட்டியிலையும் வந்து அசத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் வந்து ரோஹித் சர்மா வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகமும் சரி மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சினும் சரி ஒரு விஷயத்துக்காக வந்து எச்சரித்தாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, கிரண் பொலாடை வந்து தூக்கிடலாம், அவருக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா இசான் கிஷன் வந்து உள்ளே கொண்டு வரலாம், இல்லைனா வந்து லூயிஸை வந்து கொண்டு வரலாம், இல்லைனா பென் கட்டிங்கை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை வச்சாங்க. ஆனால் ரோஹித் பார்த்தீங்க அப்படின்னா பல தருணங்கள் வந்து பொலாடு வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியை வந்து காப்பாற்றியிருக்காரு, அவருக்கு அனுபவம் அதிகம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் பொலாடுக்கு வந்து தொடர்ந்து வந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு வந்தார். கொடுத்த வாய்ப்பு வந்து பொலாடு வந்து இப்போ சூப்பராக வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. கடந்த ஒரு சீசனாகவே வந்து பொலாடு வந்து ஃபார்ம் அவுட்டில் இருந்தார், இப்போ திரும்ப ஃபார்முக்கு வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்து கடந்த போட்டிலையும் வந்து சிஎஸ்கேவுக்கு எதிரான போட்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா பொலாடு வந்து கடைசி சமயத்தில் சூப்பராக விளையாண்டுருப்பார். இப்போ வந்து ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டிலையும் வந்து 86 ரனுக்கு வந்து 6 விக்கெட்டை இழந்து பேட்ஸ்மேன்களே இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து தடுமாறி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து பொலாடுடைய அதிரடியான ஆட்டத்தால் தான் மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து 20 ஓவர் முடிவில் வந்து 136 அப்படிங்கிற ஒரு கௌரவமான ஸ்கோரை வந்து அடிச்சிருப்பாங்க. பொலாடு பார்த்தீங்க அப்படின்னா 26 பால் பிடிச்சி 46 ரன்கள், 2 4 அடிச்சிருப்பாரு, 4 6 அடிச்சிருப்பாரு. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா தோனி எப்படி வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்வாரோ அதே மாதிரி தான் இப்போ ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து செஞ்சுட்டு வராரு. இந்த விஷயம் வந்து மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகத்துக்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து வேணாம் அப்படின்னு சொன்னாலுமே கூட ரோஹித் சர்மா வந்து பொலாட் மேலே நம்பிக்கை வச்சு அவருக்கு வந்து தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தாரு. இப்போ ரோஹித்டுடைய முடிவு தான் வந்து சரியானதாக ஒன்றா வந்து மாறிடுச்சு. பொலாடும் வந்து அவருடைய அனுபவத்தை பயன்படுத்தி சூப்பராக வந்து அசத்திட்டு வராரு. அதனால் வந்து ரோஹித் சர்மாவுக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து இப்போ ஃபுல் சப்போர்ட்டையும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்து ஹிட்மேன் ரசிகர்களுக்கும் பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.